பின் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். உடல் நலமே உண்மையான சொத்து என்பதை உணருங்கள். தலை இருந்தால் எத்தனை குல்லாக்கள் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். இதுவரை புறக்கணித்த உடல்நலத்தை இனி பேணுங்கள். தினம் குறைந்தது அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்யுங்கள். சிலர் நடைப்பயிற்சி என்ற பெயரில் நண்பர்களோடு பேசிக்கொண்டே செல்வார்கள். அது முற்றிலும் தவறு. ஆனால் வாக்கிங் தான் முக்கியமே தவிர டாக்கிங் அல்ல. நடைப்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் கோயிலுக்கு சென்று பிரகாரத்தை சுற்றி வருவதை கூட செய்யலாம். தோட்டம் உள்ளவர்கள் புதிய பூச்செடிகள் நடுவதிலும் காய்கறிகளை பயிரிடுவதிலும் அவைகளை பராமரிப்பதிலும் நேரத்தை செலவிட்டால் மிகவும் அருமையாக இருக்கும். பசுமையான செடிகள் வளர்வதையும் வண்ணப்பூக்களையும் நாம் பயிரிட்ட காய்கறிகளையும் பார்ப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அளவோடு நேரத்தோடு சாப்பிடுங்கள். அதுவும் இரவில் 7:30 மணிக்கே சாப்பிட்டு விடுவது நல்லது. குறைந்தது 7 மணி நேரம் உறங்குங்கள். பல் மருத்துவரிடமும் பொது மருத்துவரிடமும் குறிப்பிட்ட இடைவெளியில் தவறாது சென்று பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. குறிப்பாக கண் பரிசோதனை, சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம் போன்றவைகளை கண்டிப்பாக பரிசோதனை செய்து கொள்ளவும். அதிக நேரம் தொலைக்காட்சி முன் அமர்ந்து நேரத்தை வீணாக்காமல் அருகில் உள்ள நல்வாழ்வு மன்றங்களோடு இணைந்து சமூக சேவைகள் செய்யலாம். முடிந்தால் வசதியற்றவர்களின் குழந்தைகளுக்கு இலவசமாக பாடங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். உறவினர்களையும் நண்பர்களையும், குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி நண்பர்களை சந்தித்து அலாவலாவி மகிழலாம். தற்பெருமையையும் ஆணவத்தையும் விட்டொழியுங்கள். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் தேவையில்லாமல் ஆலோசனை வழங்காதீர்கள். ஏனெனில் கோரப்படாத ஆலோசனையை யாரும் விரும்புவதில்லை. பண விஷயத்தில் முனைப்போடு இருங்கள். பணத்தை கண்டபடி செலவு செய்துவிட்டு பின் திண்டாடாதீர்கள். முதுமையில் ஏற்படும் நினைவாற்றல் இழப்பு நோய் வருவதை தடுக்க அறிவாற்றத்தில் சார்ந்த செயல்களை புத்தகங்கள் படிப்பது, குறுக்கெழுத்து புதிர்களில் கலந்து கொள்வது, இசைக்கருவிகளை இசைப்பது, தவறாமல் சமூக தொடர்பு கொண்டிருப்பது போன்றவைகளை செய்யலாம். ஏன் வயதான காலத்தில் இன்னொரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது? கற்றுக்கொள்வது மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள உதவும். பழைய நிகழ்வுகளை நினைத்து பார்க்கும் போது மூளையில் உள்ள திசுக்கள் சுறுசுறுப்படைவதால் அவைகள் அழிவது தடுக்கப்படுகிறது. அதனால் முதுமையில் ஏற்படும் நினைவாற்றல் இழப்பு தடுக்கப்படுகிறது என்றும் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். எனவே தினம் படுக்கப் போகும் முன் அன்று நடந்த நிகழ்வுகளை ஒரு முறை மனதில் நினைத்து பாருங்கள். இதுவும் ஒரு வகையில் மனதில் நாட்குறிப்பு எழுதுவது போலத்தான்.